Hello. அன்பானவர்களே, நமது பாதுகாவலப்புந்த சவேரியாருடைய 9வது திருநாள்
மாலை ஆராதனையானது தற்போது நமது இணையதளத்திலே நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலே, வெளியூர்களில் இருக்கக்கூடிய நமது சொந்த பந்தங்களிடம் நாம் இந்த தகவலை சொல்வோம். fxchurchvengodu.in என்ற இணையதள முகவரியிலே நமது நிகழ்வுகளை தேர் பவனி பாதி அளவிற்கு நாம் நேரடியாக பார்க்க முடியும். எனவே உங்களது சொந்த பந்தங்களுக்கு, வெளிநாடுகளிலே, வெளியூர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இந்த தகவலை சொல்லுங்கள். இணையதள முகவரி fxchurchvengodu.in என்பதாகும்.
அதே மாதிரி
பாடல் எண் 20 பக்கம் 14. Yeah.
நலமான குடும்பம், வளமான உலகம். பேரன்புடைய இறைமக்களே, வேண்டும் வரம் தரும் வேங்கோடு புனித சவேரியார் ஆலய குடும்ப விழாவின் 9ஆம் நாளாகிய இன்று ஆடம்பர மாலை ஆராதனையில் பங்கேற்று புனிதரின் ஆசி பெற்று செல்ல வந்திருக்கும் பங்கு இறைமக்கள், கிளை பங்கு இறைமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் விழாவில் பங்கு பெறுவதற்காக வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும், இவ்வழிபாட்டை சிறப்பிக்கும் மண்டல அருள் சகோதரிகள் ஒவ்வொருவர் சார்பிலும் வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். இன்றைய விழாவின் மைய சிந்தனை நலமான குடும்பம், வளமான உலகம் என்பதாகும். இன்றைய கால சூழலில் குடும்பமானது பகைமை, சந்தேகம், பேராசை, மண்ணாசை, பெண்ணாசை, பண ஆசை, வரதட்சணை கொடுமை, விவாகரத்து, பொறுப்பற்ற தனம், குடிவெறி, கொலைவெறி, மதவெறி, நுகர்வுத்தன்மை, அடக்குமுறை, ஆணாதிக்கம், போதை, தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. கூடி ஜபிக்கும் குடும்பம் குலையாது. குடும்பம் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்ற பழமொழிக்கேற்ப அன்றாடும் வீடுகளில் குடும்பமாக ஜபிக்கும் பழக்கத்தையும், அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தொலைக்காட்சியை ரசிப்பதை விட்டுவிட்டு ஒன்றாக அமர்ந்து கொஞ்ச நேரமாவது உரையாடும் பழக்கத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பங்கள் நோயற்ற நலமான திருக்குடும்பமாக அமையும். இறையரசின் மதிப்பீடுகள் கட்டி எழுப்பப்படும். திருக்குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் மன நிறைவாக, மகிழ்வாக விட்டு கொடுத்து, பகிர்ந்து, துன்பத்தில் பங்கேற்று, குறை நிறைகளை ஏற்றுக்கொள்ளும் நாள் என்னாலோ அந்நாளே நலமான குடும்பம், வளமான உலகம் அமையும் என்பதாகும். ஒருபோதும் இதை மறக்கலாகாது என்ற மனநிறைவுடன் நலமான குடும்பத்தை அமைத்து வளமான உலகம் உருவாக்க உதவிட வரவேண்டி அனைவரும் இம்மாலை ஆராதனையில் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பங்கேற்போம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. Hey.
ஆயிரம் பேர்கள் ஆகாங்கே அவல நோய்கள் கொண்டவர்கள் அற்புதமாகவே குணப்பெற்றார்.